சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு ஒரு வார பத்திரிகை ஒன்று ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மூன்று கோஷ்டிகள், முட்டுச்சந்தில் வண்டி, முக்கி முனகும் எடப்பாடி அப்படின்னு சொல்லி, இதுக்கான அர்த்தமா நீங்க எதை பாக்குறீங்க? அது ரொம்ப நாளா இருக்கிறது, இன்னைக்கு போட்டிருக்காங்க. நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருந்தோம், எடப்பாடி தனிமையில விடப்படுவார்னு சொன்னோம். நம்ம என்னுடைய பதிவுகள்லாம் பாருங்க, நான் மாத கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட மோசமாக போகும். யாரும் முட்டுச்சந்துக்கு போய் முக்கியமான ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பக்கத்தில் யாருமே இல்லையே. என்றைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரோ அன்றைக்கே கட்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக எங்கே இருக்குது? அப்பப்போ ஜெயக்குமார் ஏதாவது வந்து சில ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தால் தான். சமீப காலமாக எடப்பாடி பற்றியும் அவங்க கட்சி பற்றியும் பேச்சுக்களே அடிப்படலையே. எந்த மீடியாவிலையும் யாருமே எதுவும் அவரை பற்றி பேசுகிற மாதிரி கொடுத்துருக்கியே. அவர் ஊருக்கு போயிட்டார், ஸ்டாலின் ஊருக்கு போயிட்டார், இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒழிய எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கிறதா, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதா, யார் பேசுகிறா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருப்போம் செய்திகள்லேயே அடிப்படலையே, சுத்தமாக போயிடுச்சு, காணாமல் போயிட்டாங்க. அதுதான் நிலைமை. இல்லை, இவ்வளவு தூரம் செயற்குழு கூட்டம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுமா நீங்கள் என்ன நெருக்கடி நெருக்கடின்றீங்க? செயற்குழு கூட்டம்லாம் என்றைக்கு நடந்தது, எந்த மாதத்தில் நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, என்ன என்ன கூட்டம் போட்டார் அவர்? எப்போ தான் சார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது? என்ன என்ன கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறோம். அது எந்த காலத்துலேயே நடந்ததுங்க? ரொம்ப நேற்று நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துருச்சுங்க மேட்ரு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. செயற்குழுவில் இப்போ யார் இருக்கான்னு கூட தெரியலையே. அதுதான் நான் நிலைமை. இப்போ யார் நம்ம சமீப காலமாக அவங்கள பற்றி பேச்சே கிடையாது. அதான் நம்ம பேச்சுக்கிட்டு இருக்கிறதே வந்து அந்த நடிகர் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா, அவர் வந்தாலும் அந்த கட்சிக்கு பாதிப்பு வருமா இந்த கட்சிக்கு பாதிப்பு வருமா, இப்படி தான் பேச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கேரளா நடிகைகள் போர்க்கோலம் இதுதான் நம்ம பேச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரை பற்றி யார் பேசுனா? இப்போ நீங்கள் சொல்கிறப்பட தான் ஞாபகம், பழனிசாமி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வருது. அதான் நிலைமை. அவரு ஏறத்தால இல்லை, என்றைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரோ அதோட அவருக்கு கட்சி முடிஞ்சு போச்சு. அது முட்டுச்சந்தில இல்லை முக்குச்சந்தில இல்லை, முடிஞ்சு போன கதையாக தான் இருக்குது. அவர் தனிமையில் விடப்பட்டு விட்டார். அவங்க கூட்டமே தனிமையாக இருக்காது. ஒரு 100 பேர் ஒரு செயற்குழு, இந்த சில எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார். அதுதான் அவருடைய கட்சி. இன்னைக்கு அவருக்கு எந்த எதிர்காலம் இருக்கிறதா எனக்கு தெரியல. வேலுமணி ஒரு பக்கம் எல்லாரையும் சேர்க்கணும்னு சொல்கிறதாகவும், கேபி முனுசாமி யாரையும் சேர்க்க வேணாம்னு சொல்கிறதாகவும், இப்படியெல்லாம் வேலுமணியை எல்லாருமே ஏற்றுக்குவாங்கங்க. ஏன்னா அவர் வந்து தேர்தலில் நின்று பழனிசாமியினுடைய இந்த வெற்றிக்கு இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்கங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து வேலுமணி ஒருத்தர். கேபி முனுசாமி ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ், அவர் என்னவா இருக்காரு? அவருக்கு அவருடைய பிரச்சனையே என்னன்னா, யார் கூட சேர்ந்தாலும் நம்மளை கழட்டி விட்டுருவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேபி முனுசாமி பின்னாடி யார் இருக்கிறார்? அவர் ஒரு தனியாளர். அதனால தான் அவர் தனக்கு எதிர்காலம் இல்லைங்கிறதுக்காக பயந்துட்டு போய் என்ன என்ன பண்ண போறீங்க, என்ன என்ன பண்ண போறீங்கிறது வேற மாதிரி கேட்குறாரு. யாரும் சேர்த்தக்கூடாது, யாரையும் சேர்த்தக்கூடாது, யாரையும் சேர்த்தக்கூடாதுன்னு இவர் ஒருத்தர் தான் இருப்பார். இவர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எந்த தொகுதியில் அவருக்கு வேல்யூ இருக்குது? அவர் எந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு? அவர் ஜெயலலிதாவை கட்சி விட்டு வெளியே அமைச்சாங்க, மந்திரி பதவியில் இருந்து நீக்கி கட்சி விட்டு வெளியே அமைச்சாங்க. பழனிசாமி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. என்ன உபயோகம் அவரால்? பழனிசாமிக்கு ஒரு டெட் வெயிட்டாக தான் உட்காந்துருக்காரு. யாரையும் சேர்த்த விட மாட்டேங்கிறார். பழனிசாமியுடைய தவறான முடிவுகளுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார். அதனால தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் வேலுமணியும் தங்கமணி இவங்கெல்லாம் வந்து ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல் ஆளுங்க. அவங்க செலவுனால தானே கொங்கு மண்டலத்திலாவது பழனிசாமி ஜெயிக்க முடிஞ்சது. இல்லாட்டி அந்த இடமும் போயிருக்கும்ல, அவங்க ரெண்டு பேரும் தானே அதை செஞ்சாங்க. இல்லாட்டிமான இவர் பழனிசாமிக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கு. செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள் பல பேர்த்த நியமித்ததுக்கு வேலுமணியுடைய ரங்க தங்கமணியுடைய பேக் இது தான் ஃபினான்சியல் சப்போர்ட் தானே மெயின் காரணம். இல்லாட்டிமான பழனிசாமி ஏது? அதில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் முனுசாமியால் இருக்குதா? அதனால் முனுசாமி வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணிட்டு தான் வேலுமணி சொல்கிறது தான் எடப்பாடி கேட்டாங்க. கேட்டு ஆகலாம், அதுதான் நிலைமை. அதனால தான் அவர் பயப்படுறார். இல்லாட்டி போனால் வேலுமணி இன்னும் கழிச்சு விட்டு நீக்கியிருப்பார். பன்னீர்செல்வத்தையெல்லாம் நிற்கிறதுக்கு தைரியம் இருந்தாலும் இவரையாக நிற்க முடியாமல் போச்சு. முடியாது. பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. பன்னீர்செல்வம் இருந்தால் தான் தெல்ல கவிச்சிருவாருங்கிற பயம். இப்போ வேலுமணி நிற்கப்பட்டாக்க நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோங்கிற பயம் பேசாமல் இருக்கார். அதான் காரணம். இதெல்லாம் கேபி முனுசாமியும் பகச்சிக்க முடியுமா சார்? கேபி முனுசாமி என்னங்க பண்ணியிருக்காரு?
துணை போய் சேர்றாரு சார். அவர் பின்னாடி ஒரு வன்னியர்கள் கூட்டம் இருக்கும். வன்னியர்கள் கூட்டத்தை சி வி சண்முகம் கூட்டு போயிடுறாரு. இவர் இல்லை, சி வி சண்முகம் தான் பிரபலமான வன்னியர் தலைவர். அவர் தான் தைரியமாக வந்து முக்குளத்தோரை ஒழிச்சு கட்டணும்னு சொன்னவர். ஊற்றி கொடுக்குறேன் ஏன்னா கேவலமாகலாம் பேசினவர். அந்த அளவுக்கு தைரியமானவர். அதனால் அவர் தான் வன்னியர்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கட்சியில் இருக்கார். கே பி முனுசாமி இல்லை. அதனால் கே பி முனுசாமி வந்து பண்ணி சி வி சண்முகத்து கீழத்தான் அவர் வர முடியும். ரெண்டாவது ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்டவர், தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் பழனிசாமி திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார், தொண்டர்கள் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த அதுக்கப்புறம் எந்த தேர்தலில் வந்து என்னத்தை ப்ரூவ் பண்ணார் அவர், என்னத்தை ப்ரூவ் பண்ணார்? கூட்டணி சேராமல் நிறுத்துறதுக்கும் மற்ற கட்சிக்காரர் வந்து கூட சேராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சீர்குலைக்கிற வேலையை தவிர உருப்படியான வேலை எதை கே பி முனுசாமி பண்ணியிருக்கார்? ஈஸ் அ டெட் வெயிட். கிழவனை இது மடவனை தூக்கி முதுகில் சுமந்த கதையாக தூக்கிட்டு சுமக்க வேண்டியதுதான். கே பி முனுசாமி ஒரு தேவையில்லாத பாரம். அவருக்கு அவர் பின்னாடி அது முடிஞ்ச பழனிசாமிக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அவர் குடிச்சுக்கிற எல்லாரும் விட்டு ஒன்று ஒருங்கிணைக்கும் குழு வந்து இப்போ சக்தி வாய்ந்ததாக மாறிச்சுன்னா கே பி முனுசாமி வில் பி டெட் அண்ட் கான், வில் பி கான், ஃபினிஷ்ட். அவருடைய ஸ்டோரி வில் பி ஓவர். முதல்ல அவர் தான் பலி கொடுப்பார். தேவையில்லாத ஒரு ஆள் அவரை வச்சுட்டு மாறடிக்க முடியாதுன்னு முதல்ல ஒருங்கிணைஞ்சாலும் முதல்ல அவர் தான் வெடிப்பார். அதனால தான் அவர் பயப்படுறாரு, ஒருங்கிணையாதீங்க ஒருங்கிணையாதீங்கன்னு சொல்லி. காரணமே அதுதான், தன்னக்கமாக தேர்த்துக்காக இது பண்ணுறாரு. பழனிசாமிக்கு அந்த பயம் தான், ஒருங்கிணைச்சிட்டா நமக்கு என்ன கதி அப்படிங்கிறது தான். தொண்டர்களே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா தொண்டர்களும் எங்கே போயிட்டாங்க? இல்லையே, தேர்தலை புறக்கணிக்கிறேன்றாங்க. எப்படி புறக்கணிக்க முடியும்? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் எட்டு இடத்துல டெபாசிட் போன கட்சி வந்து தேர்தலை புறக்கணிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தேர்தலில் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படியே புறக்கணிக்கிறது இல்லை, எனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது அர்த்தம். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி தேர்தலில் போட்டியிடலன்னா தான் புறக்கணிக்கிறது. தோத்துக்கிட்டு இருக்கிற கட்சி புறக்கணிக்கிறதுனாக்கா இது எனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். அது புறக்கணிக்கிறது இல்லை, கையாளாகலைன்னு அர்த்தம். அதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஆட்ட கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் முகத்தில் வந்து கடைசியில் தேர்தலில் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத கட்சி அதை மாற்றி விட்டார்ல. அப்புறம் என்ன, எங்கே இருக்குது பழனிசாமி கட்சி? பழனிசாமி தலைமையில் இருக்கிற நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிமுக எங்கே இருக்குது? கோர்ட்டில் தான் போய் தேடும். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, ஆதரவாக அந்த ஜட்ஜ் வீட்டில் தான் போய் தேடும். தொண்டர்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது இருக்காங்களா? வேலுமணி கிட்ட பிரச்சனை இருக்கு, அவர் பிரச்சனை பண்றாரு, உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் எதுவுமே வெளியில வரமாட்டேங்குங்களே சார். அது இல்லாமல் எப்படி நம்புறது? செய்திகள் அடிபடுற அளவுக்கு அந்த செய்தி முக்கியம் இல்லைங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வேற செய்திகளுக்கு போயிட்டாங்க. ஊடகங்கள் அதை பத்தி கவனிக்கிற அளவு கூட அவங்க இல்லை. ஊடகங்கள் பார்வையில இருந்து வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. அதுதான் உண்மை. ஊடகங்கள் வந்து சட்டம் பண்ணல. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் கட்சி என்னாச்சு, அவர் யார் கூட கூட்டணி இருக்க போறாரு, இது ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம், மோடியினுடைய வெளிநாட்டு பயணம், மோடி கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வித்ரா பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மசோதாக்களை வித்ரா பண்ணிகிட்டு இருக்கிறது, இது போன்ற பல செய்திகள் தான் இன்றைக்கி பெருசாக போயிட்டு இருக்குது. பழனிசாமிங்கிறத பற்றியோ அதிமுகங்கிற கட்சியை பற்றியோ யார் பேசுறது கூட இல்லையே, ஊடகங்கள் கவனிக்கிறது கூட இல்லையே. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தான் பழைய ஞாபகத்தில் கூடாமல் வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தான், பழனிசாமி நன்றி தான் சொல்லணும். என்னை கூட ஞாபகம் வச்சு ஒரு ஊடகம் என்ன பேசுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பார். நாளைக்கு தைரியமாக இருக்கும் கேளுங்க. ஒரு முறை ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்கு மோடி வந்தார். அப்ப ஈவி கே இசலங்கன்னு ஏதோ ஒரு தப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டதுனால அந்த தொண்டர்கள்லாம் அப்படி குதிச்சு எழுந்தாங்க. கடுமையான போராட்டம் அப்படி இப்படிலாம் நடந்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ரொம்ப கேவலமா திட்டிட்டு போயிருக்காரு. ஆனா பெரிய அளவுல ரியாக்ஷன் வந்த மாதிரி தெரியல. தொண்டர்கள் இல்லையே, அன்னைக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, ஒரே கட்சியா இருந்தது. ஜெயிக்கக்கூடிய தலைவர் தொண்டர்கள் இல்ல, எடப்பாடி பழனிசாமி பக்கம் யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். எடப்பாடி கிட்ட யாரும் இல்ல, தனியா தான் இருக்காரு அவரு. அது ஒரு சார், ஒரு பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்ல ஒரு உணர்வு. அந்த அந்த பதவியை கொடுத்தது யாரு? நீதிமன்ற நீதிபதி. மக்களை ஒன்றும் கொடுக்கலையே. அதை செயற்குழுக்குள்ளே உறுப்பினர்களை யாரை போட்டார்? அவர் வேண்டப்பட்டவங்களை தான் போட்டார். கட்சி தொண்டனையா போட்டார், கூப்பிட்டு நியமிச்சார். அந்த அவரை போட்டு ஓத்த ஓதன்னு ஓச்சு வழி அமைச்சாங்க. ஓம்படி பிரச்சாரத்தை விண்ணப்பம் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்களே. நாமினேஷன் ஃபார்ம் கூட வாங்க முடியாதுன்னு அடித்து துரத்தி என்னை தனக்கு வேணுங்கிற ஆளை போட்டு ஒரு 20 பேரை சேர்த்துக்கிட்டார். எம்எல்ஏக்கள்லாம் அவர் பின்னாடி நின்னாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் விலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் எந்த எம்எல்ஏ கூட இருக்காங்க? சட்டமன்றம் கூட தான் தெரியும். அவர் மாத்திரம் சட்டமன்றத்தில் என்னத்தை பேசிவிட்டார்?
பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காத, பன்னீர்செல்வத்தை வேஸ்ட்டு கட்டாது, இதை தவிர அவர் என்ன பேசியிருக்காரு? எந்த பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தினார்? ஒரு மாநாடு நடத்தியிருக்காரா? ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரா? பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவருங்க முறையில் எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குதுங்க, எதையுமே அவர் கேட்கலையோ, பேசாமல் தானே உட்காந்துட்டுருக்காரு. அப்படி ஒரு செயல் இல்லாத ஒரு செயல்படாத ஒரு ஒருத்தரை வந்து எப்படி மரியாதை கொடுப்பாரு? அவரை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்களோ, இப்போ கூட உண்ணாவிரதம்லாம் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஊடகங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்க, அது இப்போ சசிகலா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறாங்க, நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கலையாத? எந்த செய்தி ஊடகத்துலையும் காட்டாமல் மூடி மறைச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க? அது மாதிரி தான் அவரை மறைப்பாங்க. சசிகலா கூடுற கூட்டத்தை காட்டுறாங்க, பார்க்குறோம். ஏதாவது ஒரு ஊடகத்தில் காட்டுறீங்களா? அதை செய்தியிலேயே கொண்டு வராமல் மூடி மறைக்கிறீங்களா? சசிகலா வரக்கூடாதுங்கிற அத்தனை பேர் யூனிஃபார்மாக நிற்கிறீங்கள, அது மாதிரி தான். இப்போ மூணு டீமாக இருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன தான் சார் முடிவு எடுப்பார்? ஒருங்கிணைப்பு கூட வந்து சீரியஸாக போயிட்டுருக்காங்க. ஒருங்கிணைப்பு குழுவுக்கு நல்ல வரவேற்பு. ஆமாம், அவங்க அதனால தானே சசிகலா போகிற இடத்துக்கெல்லாம் க்ரௌடு ஏன் வருது? நீங்களே இவ்வளோ ஒருங்கிணைப்பு குழு கேசி பழனிசாமி. ஆமாங்க, எல்லாம் கேசி பழனிசாமி, புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சசிகலா உங்கள் தலைவியை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ ஒரு பொதுமுகத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து உட்காந்துங்கன்னா ஆக்டிவாக ஒரு தலைவர் வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக காணப்படுவார். அவர் இப்போ ஈஸ் அப்ரூவ்டு ஃபெயிலியர். எட்டு முறை தோற்ற பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிங்கிற மாதிரி எட்டு முறை தோற்ற அபூர்வ பழனிசாமின்னு மக்கள் நிராகரிக்கிறாங்க. எட்டு இடத்துல டெபாசிட்டே போகிறது, ரெட்டையிலே வந்து டெபாசிட் போக வச்ச சாமர்த்தியமும் அவருக்கு தான் இருந்தது. கடைசியில் தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு காணாமல் போயிட்டார், கட்சியே காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பழனிசாமி வச்சுட்டு யார் மாரடிப்பா? ஒருங்கிணைப்பு ஒன்றுமே வேண்டாம், பண்ண வேண்டியது வாங்க எல்லோரும் ஒன்றா சேரலாம்னா எல்லாம் வந்துடுவாங்க. அது அண்ணா திமுகவில் இருந்த தொண்டனுக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கிறான். பல பேர் ஏற்கனவே திமுகவில் சேர்ந்துட்டான், பல பேர் வெவ்வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி கட்சியை இவங்க தொடங்கினா கூட தொண்டர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் நினைப்பா, அதான் உண்மை. ஏறத்தாலும் இன்றைக்கி இல்லை, அந்த கட்சியை ஒழிச்சாச்சு, அப்படி தான் போகும். ஜெயலலிதா அம்மா காலத்திலலாம் ஏதாவது ஒரு பகுதியில் தோல்வி ஏற்பட்டால் அந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, பதவியை மாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யார் மேலேயுமே நிர்வாகிகள் மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி, என்ன காரணம்? ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே ஒரு தலைவராக அவங்கள தவிர தலைவர் இல்லைங்கிற அளவில் அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதா இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தாங்க, அவரை காலி பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். தப்பிச்சுக்கிடுச்சு அந்தம்மா, உடம்பு சரியெல்லாம் படுத்துக்கிட்டு கடிச்சு கடிச்சு அந்தம்மா இதானப்புறம் ஒன்றும் காணாமல் தானே போயிடுச்சு. என்னைக்கு மோடி கிட்ட சரண்டர் ஆனாங்களோ அன்னையோட ஜெயிலுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு அவங்களுடைய செல்வாக்கம் உளுந்து தானே போச்சு, தன்னை காப்பாற்றிக்க முடியலங்கிற தெரிஞ்சு போச்சு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி இப்போ யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குது சக்தி? என்ன, அவரை யார் ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவும் தோத்தி விட்டாரு, யாருக்காக கவலைப்பட்டா? நான் உங்ககிட்ட வந்து சேர்றேன்னு சொன்னா கேட்டாங்க, அவங்க என்ன நீக்கி விட்டாங்கிறேன், நீ என்ன என்ன சேர்த்துறதுன்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளோதான், யாரும் இனிமேல் நீக்கிறதுக்கு யார் இருக்கிறா? ஒருத்தரும் இல்லை. நீக்கினா இவரை தான் நீக்கிக்கணும். கட்சியில் யாராவது இருந்தால் தானே இல்லை நீக்க முடியும், ஒருத்தரும் இல்லையே. மீண்டும் எழும்புறது எடப்பாடி தலைமையில் அதிமுக எழும்பு. தலைமை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையாக இருக்கணும், பேச்சு திறமை இருக்கணும், அல்லது வாக்கு திறமை, ஏதாவது ஒரு செயல் திறமை இருக்கணும். ரெண்டுமே இல்லை அவர்கிட்ட. ஒரு மக்களை கவர்ந்து எடுக்கிற அளவுக்கு தோற்றமும் இல்லை. ஜாதி பின்னணி ஒன்றை வச்சுக்கிட்டு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார், அவருடைய ஜாதிக்காரர்கள் தான் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார். அதை தவிர அவருக்கு என்ன இருக்குது? ஒரு வாக்குவாதத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு திறமையான ஒரு கேள்விக்கு உடனே ஒரு பதில் சொல்லி வா பார்த்துக்கலாம், மேடைக்கு மேடை வா பார்க்கலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தொண்டர்களை அழைச்சிக்கிட்டு போகிற ஒரு தலைமைக்கு எந்த தகுதியுமே அவர்கிட்ட இல்லை. தொண்டை சும்மாவே உட்காந்துட்டுருக்கு, அவனுக்கு நாலு போராட்டம் அறிவிக்க வேணாம், கடுமையான போராட்டம். சும்மா இல்லை, நாடு தழுவிய போராட்டம் ஏதாவது சொல்லியிருக்க வேணாம். இதே தமிழ்நாட்டில் ஒரு தப்புமே நடக்கலையா? திமுக ஆட்சியில் ஒரு தப்புமே இல்லையா? ஏன் அப்படி உட்காந்துட்டுருக்க? கிரியேட் பண்ணணும்ல தப்ப, அதானே தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கவனுக்கு சாமர்த்தியம். எதை அவனை கிரியேட் பண்ணணும் நீங்கள், அப்போ தானே அரசியல் நடத்த முடியும். இந்த இடத்த இன்றைக்கி வந்து காவிரி தண்ணி சரி அவரில் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், இல்லாத ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கு பதில் சொல்லட்டுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா எதிர்கட்சிகள் இல்லாமல் போனதுதான். அது ஆளுங்கட்சிக்கு அது நல்லதில்லை, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம்.
ஒரு நல்ல எதிர்கட்சியே இல்லையே, சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லையே. 40-40 ஜெயிக்கிறதுன்னா என்னங்க அர்த்தம்? எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளை காணும். எவ்வளவோ கிளப்பி விட்டு பார்த்தீங்க, கள்ளக்குறிச்சி விசாரணை இது அவர் யாரோ ஒரு அரசியல் தலைவர் செத்து போனதுக்காக ஒரு ஜாதி சண்டையெல்லாம் கலவரத்தவங்களாம் கிளப்பி பார்த்தீங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது, அட்ரஸெல்லாம் தோத்து போச்சேன். எதிர்க்க ஆளுங்கட்சி எதுக்க முடியல இவங்களால், இவ்வளோ இதுக்கு மேலே என்ன கிளப்ப முடியும்? அனுதாபாலையை பார்த்தீங்க, ஒரு அரசியல் ஜாதி சண்டையை உருவாக்க பார்த்தீங்க, எதுவுமே எடுபடலையே. லாலா காலேஜி கிளீனாக சொல்கிறாங்களே, இந்த கொலைகளாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகளும் இந்த விக்கிரவாண்டி மக்கள் மத்தியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைன்னு போட்டாங்களே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன இருக்கா, இவனுங்களை வச்சுக்கிறதுக்கு திமுகவே பரவாயில்லைங்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. என்ன ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுவாங்க பரவாயில்ல அவங்களே இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் இல்லை, செயல்படுற எதிர்கட்சி எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு சோகம். திமுகவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறதே எடப்பாடி பழனிச்சாமி. அவரால் தான் எதிர்கட்சி இல்லாமல் இருக்குது. அவரும் ஜாலியாக அமெரிக்கா போய் சுற்றிட்டு இருக்காரு. இன்னொன்று பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக வெடிக்காமல் ஆஃப் பண்ணிடுறாரு. அவரால் ஆறு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்தாலும் ஆஃப் பண்ணிடுறாரு. வேலுமணி பிரச்சனையாக இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த சாமர்த்தியத்தை நீங்கள் விடுவாங்க, அதை தசை திருப்ப பார்க்கணுங்க. இப்போ எது சொன்னாலும் நீ செய்யலையான்ற கேள்வி வந்துடுது இல்லை. ஒரு கற்பழிப்பு கேஸுன்னு ஏதாவது நீங்கள் கொண்டு வந்து பேசலான்னு பார்த்தாக்கா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வருது, துப்பாக்கி சூடு நடந்ததுனாக்கா ஸ்டெர்லைட் ஆலை வந்துடுது, போலீஸ் அட்ராசிட்டினாக்கா சாத்தாங்குளம் வந்துடுது, அநியாயத்துக்கு மாணவர்களை போட்டு எரிச்சாங்கன்னாக்கா விவசாய கல்லூரி மாணவர்கள் மூணு பேரை எரிச்சு கொண்டது வந்துடுது. எதுவும் ஆட்சியில் நடக்கலை, எல்லாமே நடந்துருக்குது. பதில் சொல்ல தெரியல, அதுக்கு சாமர்த்தியமான பதிலை சொல்கிறதுக்கு இது வேணும். என்ன சூழ்நிலை அது நடந்தது, அதுக்கு பின்னணியில் நீங்களும் இருந்தீர்களேன்னு ஒரு பழைய தூக்கி போடுறதுக்கு தைரியம் இல்லையே, எடுபடுற மாதிரி பேச தெரியலையே. ஸ்டெர்லைட் ஆலை கிளர்ச்சியை உண்டாக்கியது யார், அதன் பின்னணியில் திமுக இல்லையான்னு கேட்குறதுக்கு தெரியலையே. நான் கட்சி நடத்தலை, என்ன மாதிரி ஆளுக்கே தெரியுதுன்னு உன்னை ஒரு கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு உன்னை வேற நீதிமன்றம் நீ தான் தலைவன் வேற உனக்கு இது வேறு கொடுத்துருக்கு, இவ்வளவு கொடுத்ததுக்கப்புறம் உன்னால் அதை வச்சுக்கிட்டு வாழ தெரியலையே. பன்னீர்செல்வம் வாங்கிட்டு பழனிசாமி வாங்கிட்டு அதுதான் நமக்கு இருக்குது. சசிகலா கொண்டு பயந்த அளவுக்கு பாஜக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு பயப்படலையே. பன்னீர்செல்வம் சரண்டர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன, இவரை வந்து வேண்டான்னு விட்டுட்டாங்களே, ஒதுக்கிட்டு விஜய் கிட்டல போயிட்டாங்க. விஜய் ஒரு புது ஆளை கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த ஆளை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு விட்டாங்க. அதுதானே உன் நிலைமை இன்னைக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. எடப்பாடி தானே வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும், வாய்ப்புகள் கொடுத்தாங்க, ஒரு சீசன் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவருடைய. இல்லை சார், கட்சி அப்பப்போ பிளவுபட்டுது, ஆனால் எடப்பாடி அணி இன்னும் பிளவுபடவே இல்லையா? அப்படியே அவருடைய ஸ்ட்ரென்த்து, அவருடைய சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இங்கே தொண்டர்களாக இருக்கா, தொண்டர்கள் இருந்தால் தான் பிளவுபடும். தொண்டர்கள் இல்லையா, அவர்கிட்ட மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவும் இருக்காங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் கூட வேலுமணி தங்கமணி போயிட்டாங்க. இல்லையா, இல்லையா, அவங்க கூட தானே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து ஓரம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவர் தலைமையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலைவராக இருந்திருக்க வேண்டிய பழனிசாமி அவர்கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி நின்று போயிட்டாருங்க. தலைமை பதவி போயிட்டு செல்ல அவர்கிட்ட. அப்படியா? ஆமாம், வேலுமணிக்கும் ரங்க தங்கமணிக்கும் பயப்படுறாருல்ல. என்ன, நீக்க வேண்டிதானே, கட்சி விட்டு நீக்க வேண்டிதானே, நீக்க முடியலையே. அவரால் பன்னீர்செல்வத்தை நீக்கினார், இவங்களை நீக்க முடியலையே. ஏன்னா அவரை விட்டால் ஆள் இல்லை, அவங்களும் போயிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவர் இவரை கவுத்துறதுக்கு அவங்க வந்து பாஜக கூட பேச்சு நடத்துகிறாங்க, திமுக கூட பேச்சு நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு உன் தலைமை வந்து தலைமைன்னு ஒன்றுமே இல்லை, நீ தனியாளாக நின்றுக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நீ தனியாளாக நிற்க போகிறேன் அப்படின்னா அது தனியாளாக இருக்காரு இன்றைக்கி, அவ்வளோதான். அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு 10 பேர் வேலைக்காரர் நீங்கள் பொதுக்குழு செயற்குழுத்துற பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு வேறு யார் இருக்கா? அவர் உங்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டாரு. யாராவது அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களா? ஒருத்தரும் வந்து சொல்லியே, உங்கள்கிட்ட யார் கேட்டாங்களா, உங்கள்கிட்ட வந்து சேர்றேன்னு சொல்லி கேட்டமா நாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நிலைமை. இந்த காரணத்தை மட்டும் போய் உங்களை சேர்த்த மாட்டேன்னாரு, நாங்கள் சேர்றேன்னு சொன்னமான்னாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அலட்சியமாக போச்சு. போனப்போ வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நான்லாம் வருத்தம் தான் படுறேன். எம்ஜிஆரால் ஆரம்பித்தது இப்படி ஒரு அல்பாயசில் போகும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சொன்னாங்க, கட்சியை உருவாக்கும் போதே சொன்னாங்க, வெறுப்பில் உருவாக்குற ஒரு கட்சி
எந்த ஒரு கொள்கையெல்லாம் இல்லாமல் வந்து உருவாகிற ஒரு கட்சி. எம்ஜிஆர்னுடைய ஒரு பர்சனாலிட்டிக்காக தான் அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அது ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது, நாங்கள் முடிஞ்சு போச்சு. கவர்ச்சியால் உருவாகும். அதே தான் என்டிஆர் ராவரா கட்சி என்னாச்சு, தெலுங்கு தேசம் கட்சி. அவர் போனதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு காணாமல் போய் திருப்பி எப்படி சமாளித்து வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியில் வர்ற எந்த கட்சியுமே நிற்கிறதுங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். இந்த கவர்ச்சிக்கு வர்ற கட்சியெல்லாம் அந்த நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சியுமே நிற்கல. ஏன்னா கொள்கை இல்லை, லட்சியங்கள் இல்லை, ஒரு வித்தியாசமான கொள்கைகள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சும்மா சார், நிறைய விஷயங்களை போயிருந்தோடனே நன்றி சார்.